அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் சீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா என்னென்ன காரணங்களால் வந்து இன்ஜின் சீஸ் ஆகும் அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வண்டி இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடுச்சு, இதனால் வந்து நான் அதிகமாக செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிறதுனா என்ன, என்னென்ன காரணங்களால் வந்து வண்டி இன்ஜின் வந்து சீஸ் ஆகும் அப்படின்ற பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் இருக்க பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்டன், கிராங்க்ஷாஃப்ட், அப்புறம் கனெக்டிங், இது மாதிரி பார்ட்ஸ்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜாம் ஆகிட்டு இன்ஜின் நகர முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும். அந்த மாதிரி சமயத்து தான் வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. அடுத்து என்னென்ன காரணங்களால் வந்து வண்டியோட இன்ஜின் வந்து சீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து இன்ஜின் ஆயில். இந்த இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் மாற்றதுனால தான் வந்து பெரும்பாலான வண்டியில் வந்து இன்ஜின் சீஸ் ஆகுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னா அவங்களோட வண்டியோட பெட்ரோல் டேங்கில் வந்து சர்க்கரையோ இல்லை மண்ணையோ கொண்டு வந்து போடுவாங்க. அது மூலிமா வந்து வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது படத்தில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். அது மாதிரி யாராவது உங்களுக்கு பைக்கில் வந்து மண்ணையோ இல்லை சர்க்கரையோ போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டியோட இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயிலால் வந்து எப்படி வந்து வண்டி இன்ஜின் வந்து சீஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இன்ஜினியர் வந்து நம்ம வண்டியில் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்ரிகேஷன் பர்பஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வண்டி இன்ஜினுக்குள்ள இருக்க பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிஸ்டன், கனெக்டர், கிராங்க்ஷாஃப்ட், இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கோசம் தான் வந்து இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. இப்போது இன்ஜின் ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் வந்து அந்த இன்ஜினுக்குள்ளே ஃபுல்லாக சர்க்குலேட்டாக இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். இதே வந்து இன்ஜினியர் இல்லாமல் நீங்கள் வண்டியை ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியர் கூட வந்து சர்க்குலேட் ஆகாமல் லூப்ரிகேஷன் உள்ளே நடக்காது. அப்படி நடக்காதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்டன் எல்லாமே ஒரு ஒரு பார்ட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று உராய ஆரம்பிக்கும். அப்படி ஒன்றோட ஒன்று உராய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அந்த சிலிண்டர் போரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒன்றோட ஒன்று மெட்டல் கான்டெக்ட் ஆகும். அதாவது ஒரு மெட்டலோட இன்னொரு மெட்டில் வந்து உராய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தேய ஆரம்பிக்கும். அப்படி தேய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜினுக்குள்ள இருக்க பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஓவர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் வந்து பிஸ்டன் ரிங்லாம் வந்து ஹீட்டு தாங்க முடியாமல் வந்து உருகிற நிலைமைக்கு வந்து ஜாம் ஆக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து கீழே இருந்தால் விழுகும். அப்படி விழுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வர காற்றோடு கலந்த பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்ஃபீல் மிக்சர், இது வந்து உள்ளே லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து மைலேஜ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இன்ஜினே வந்து ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் சொல்லலாம், நான் இன்ஜினியர் இல்லாமல் வண்டி ஓட்டலையே, இன்ஜினியர் வச்சு தான் வண்டி ஓட்டுறேன், ஆனால் வந்து இன்ஜினியர் மாற்றி தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பைக்குக்கு இப்போ வந்து இன்ஜினியர் மாற்றுறீங்கன்னா, மாற்றிட்டு ஒரு 4000-5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு திருப்பி வந்து அந்த இன்ஜினை வந்து திருப்பி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் இன்ஜினியர் மாற்றும் போது வந்து அந்த இன்ஜினியர் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். நீங்கள் அந்த 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நீங்கள் அந்த இன்ஜினியர் மாற்றுறீங்கன்னா தெரியும், அதுக்கு வந்து தார் கலரில் கருப்பு கலரில் இருக்கும் அந்த ஆயில், அதுலேயும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே தான் வந்து இன்ஜினுக்குள்ளேயும் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம், அதாவது 2500-3000 கிலோமீட்டருக்குள்ளே இன்ஜினியர் மாற்றாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அந்த இன்ஜினியர் வந்து ஒரு கருப்பு கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஒரு கட்டத்தில் வந்து சேர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்படி வந்து சேர் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் சர்க்குலேட் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று உரைய ஆரம்பிக்கும். அதாவது பிஸ்டன் வந்து அந்த போரில் வந்து திருப்பி உரைய ஆரம்பிக்கும். மெட்டலுக்கு மெட்டல் உரையும் போது திருப்பி தேய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இன்ஜினியர் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த இன்ஜினியர் வந்து ஒரு மாதிரி சேர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கீழே தங்கிடும், ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, திருப்பி வந்து எல்லா பார்ட்ஸும் வந்து திருப்பி உரைஞ்சி டேமேஜ் ஆகி திருப்பி வந்து இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் வந்து இன்ஜினியர் வந்து கன்ஃபார்ம் மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வண்டியோட இன்ஜினில் வந்து சர்க்கரையோ இல்லை மணலோ போட்டால் எப்படி அது மூலிமா வந்து இன்ஜின் சீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ஜின் சீஸ் ஆகிறதுனா என்ன, என்னென்ன காரணங்களால் வந்து இன்ஜின் சீஸ் ஆகும் அப்படின்ற பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பல தகவல்கள், அதுவும் நம்ம மெக்கானிக் இன்ஜினியர் தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமோ, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.